ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கி சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெற்கு ரயில்வேஸ் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி தான் உங்கள் கூட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட இந்த இம்பார்ட்டண்டான ஜாப் வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரினா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், என்ன ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு போஸ்டிங்காக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை தெற்கு ரயில்வே துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் டீடைல்ஸ் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ற எல்லா நண்பர்களுக்கும் ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு மை பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள் டு எவ்ரி ஒன். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப் வேகன்சிங்க. நீங்கள் மினிமமாக வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ 10th அடுத்தபடியாக நீங்கள் 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி எனி கிராஜுவேஷன் ஃபார் பிஇ எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் எஜுகேஷனில் வச்சுருந்தாலும் ரொம்பவே தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான காலி பணியிடங்கள் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் அனைத்து மாநிலத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் யாரால் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ போத் ஆர் எலிஜிபிள். ஓகேங்களா? நீங்கள் மினிமமாக வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலை. ஸோ மினிமமாக வந்து நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னாலே சூப்பராக வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். என்னென்ன மாதிரினா போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் மெக்கானிக் டீசல்ஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 20 நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு காலி பணியிடங்களில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தெற்கு ரயில்வேஸ் துறையினுடைய இந்த வேலைவாய்ப்பு செய்திக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே பர் மந்த் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ப்ளஸ் உங்களுக்கான ஒரு சேலரியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் அண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஆக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணால் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய இம்பார்ட்டன்டான ஜாப் டீடைல்ஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஜாப் டீடைல்ஸோட லிங்க் வந்து கொடுத்துருக்கும். ஸோ கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலும் ரீசெண்டாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஜாப்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய உங்கள் டிகிரிக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த டிகிரிக்கு என்னென்ன ஜாப் டீடைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். லிங்க் வந்து கீழே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.